அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருச்சி பிஷப் ஈபர் காலேஜில் நடந்த உணவு திருவிழா ஃபுட் ஃபெஸ்டிவல் தான். இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல்னால் நான் பார்த்ததில்லை, சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி உணவு திருவிழாவுக்கு போனது. இங்கே வந்து எங்கே என்னென்ன தப்புகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நாங்கள் எப்படி இது பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஃபோட்டோவோட போட்டிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் கலப்படமான இதெல்லாம் காட்டியிருந்தாங்க. ஒவ்வொன்றிலையும் எது எப்படி கலப்படம் பண்ணது எப்படி இருக்கும், கலப்படம் இல்லாதது எப்படி இருக்கும்ன்ட்டு எதுக்குமே டிஃப்ரெண்ட் தெரியலை. மிளகு, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நம்ம எப்படி கண்டுபிடிச்சி வாங்கிறதுன்னு தெரியல. நாங்கள் போனது ஈவினிங் டைமில் தான், ஒரு 6 மணிக்கிட்ட தான் போயிருந்தோம். கொஞ்சம் கும்பலாக தான் இருந்தது, ரொம்ப கும்பல் இல்லை ஆனால் கும்பலாக இருந்தது. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், எப்படி இருக்கும் என்னென்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. நிறைய சாப்பாடு வகைகள் நிறைய இருக்கும், நிறைய ஒவ்வொரு விதமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது, அந்தளவுக்கு எதுவும் வெரைட்டிஸ் நிறையா இல்லை. 1-2 கடைகள் தான் இருந்தது, சாப்பாட்டு கடைன்னு நிறையா. அது சாப்பிட்டு போனதுனால சாப்பிட்றதுக்கும் எதுவும் ஆர்வம் வரல. உங்களுக்கே இதை பார்க்கும்போதே தெரியும் எதுவுமே ஆர்வமாக பார்க்குற மாதிரி இல்லைன்னு. ஹோட்டல் சங்கீதாஸ்லேருந்து இங்கே வந்து எல்லாம் வச்சுருந்தாங்க. குழிப்பணியாரம், மினி இட்லி, அப்புறம் கொத்து பரோட்டா அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. விலை எவ்வளோ எப்படின்னு எனக்கு தெரியல வாங்காததுனால. ஆனால் கலை நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா நடத்தியிருந்துருக்காங்க. விஜய் டிவி புகழ் மாதிரி முத்து வந்து பட்டிமன்றம் வச்சாராம். அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கரில் உள்ளவங்கெல்லாம் பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்காங்க. எதுவுமே பார்க்கலன்னா காலையிலேயே மதுரை முத்து பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் டைம் நாங்கள் போனதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி நடந்திருக்கு. சாப்பாட்டு கடைகள் 1-2 தான் இருந்தது, நிறைய இல்லை. அதுலேயும் நிறைய கும்பல் இருந்தது. இந்த கடையில் செட்டிநாடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பணியாரம் 1-5 ரூபா, 4-20 ரூபான்னு கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இல்லை. இது என்ன கவுனி அரிசியில் என்னமோ செஞ்சுருந்தாங்க. மற்றெல்லாம் பஜ்ஜி இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் இருந்தது. ஓவராலாக இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் இல்லை, நம்ம எதிர்பார்த்த அளவும் இல்லைன்னு. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. சரி பரவாயில்லன்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் போனீங்களா, இல்லை இந்த மாதிரியான ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி போயிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சுன்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். நன்றி.